ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகத்தில் பரு வராமல் பளிச்சிட செய்யும் கத்திரிக்காய் என்னவென்று பார்க்கலாம். கத்திரிக்காயை பற்றி நம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இதனை சமையலில் சேர்த்து பயன்படுத்தும் போது சமையலின் சுவை அதிகரிக்கும். ஆனால் கத்திரிக்காய் சுவை பிடிக்காதவர்கள் உண்டு. கத்திரிக்காய் என்பது ஒரு குறைந்த கலோரி காயாகும். பல்வேறு ஊட்டச்சத்துக்களை தன்னிடம் கொண்டுள்ள கத்திரிக்காய் சில அழகு சார்ந்த நன்மைகளும் கொண்டுள்ளது என்பதை அறிய சற்று ஆச்சரியமாக உள்ளது. கத்திரிக்காயை உட்கொள்வதால் அல்லது உடலுக்கு மேற்புறமாக பயன்படுத்துவதால் அழகு மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்குமாம். இதனை பற்றி மேலும் அறிந்து கொள்ள இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். உணவின் வரலாற்றை பற்றி அறிந்தவர்களில் சிலர் கத்திரிக்காய் இந்தியாவை தாயகமாக கொண்டது என்று கூறுவார்கள். வேறு சிலர் இது சீனாவை தாயகமாக கொண்டது என்று கூறுவார்கள். பழங்காலத்தில் உயர்தட்ட பெண்கள் கத்திரிக்காயின் ஊதா நிற தோல் பகுதியை கொண்டு பல் துலக்குவதாக கூறுகிறார்கள். இதுபோல் பல கதைகள் உண்டு. ஆனால் கத்திரிக்காயை பயன்படுத்தி இங்கு நான்கு விதமான அழகு குறிப்புகள் கொடுக்கப்பட்டு உள்ளது. அவற்றை நிச்சயம் சோதித்து பார்த்தால் வெற்றி கிடைக்கும். பழுப்பு நிற திட்டுகள் மறைய, சர்மத்தில் சீரற்ற மெலனின் விநியோகத்தால் பழுப்பு நிற திட்டுகள் தோன்றுகிறது. பெரும்பாலும் தோள்பட்டை மற்றும் முகத்தில் காணப்படும் இந்த பழுப்பு திட்டுகள் உடலில் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது. கத்திரிக்காயை பயன்படுத்துவதால் இந்த பழுப்பு திட்டுகள் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. ஒரு கத்திரிக்காயை எடுத்து வட்ட வடிவத்தில் நறுக்கி கொள்ளுங்கள். காயாமல் ஈரப்பதத்துடன் இருக்கும் கத்திரிக்காயை பயன்படுத்தவும். நறுக்கிய கத்திரிக்காய் துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து திட்டுகள் இருக்கும் இடங்களில் சுழல் வடிவத்தில் 3-5 நிமிடங்கள் தடவவும். தாவர ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின், மினரல் போன்ற சருமத்திற்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்கள் கத்திரிக்காயில் அதிகமாக இருப்பதால் சருமத்திற்கு சிறந்த நன்மைகளை தரும். குறைஞ்சபட்சம் 1 வாரம் தொடர்ந்து இதனை செய்து வந்தால் சிறு அளவு மாற்றத்தை உங்களால் நிச்சயம் உணர முடியும். முகத்தில் தோன்றும் மருக்களுக்கு கத்திரிக்காயை பயன்படுத்தி மருக்களை போக்குவது என்பது மிக பழங்கால முறையாகும். ஒவ்வொரு இரவும் உறங்க செல்வதற்கு முன் ஒரு துண்டு கத்திரிக்காயை எடுத்து மருவில் வைத்து அது விழாமல் தடுக்க ஒரு பேண்டேஜை போட்டு மூடிக்கொள்ளவும். தொடர்ந்து இப்படி செய்து வருவதால் அந்த மரு எளிதாக விழுந்து விடுவதை நம்மால் காண முடியும். ஒவ்வொரு முறையும் புதிதாக நறுக்கிய கத்திரிக்காயை பயன்படுத்தவும். இப்படி செய்வதால் அடுத்த 2 வாரங்களில் நல்ல பலன் கிடைக்கும். சர்மத்திற்கு இதமளிக்கும் கத்திரிக்காய். எண்ணெய் சர்மம் கொண்ட பெண்கள் கத்திரிக்காய் மாஸ்க் பயன்படுத்துவதால் அவர்களின் சர்மத்திற்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் இவற்றை பயன்படுத்த பொறுமை மிகவும் அவசியம். மற்ற மாஸ்க் போல் இந்த மாஸ்கும் முகத்தில் தடவியவுடன் 30 நிமிடம் காத்திருந்த பின் அதனை கழுவிட வேண்டும். இதனால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். ஒரு பெரிய துண்டு கத்திரிக்காயை எடுத்து தோல் நீக்காமல் அரைத்து விழுதாக்கி கொள்ளுங்கள். அந்த விழுதுடன் 2 டேபிள்ஸ்பூன் தேனை கலந்து கொள்ளுங்கள். இந்த கலவையை உங்கள் முகத்தில் தடவவும். 20 நிமிடம் கழித்து முகத்தை வெதுவெதுப்பான நீரினால் கழுவி கொள்ளுங்கள். வயது முதிர்விற்கான அறிகுறிகளை கத்திரிக்காய் போக்கிவிடும். உங்கள் சர்மம் எண்ணெய் தன்மை அல்லது வறண்ட தன்மை அல்லது சராசரியாக இருந்தாலும் இதனை பயன்படுத்த முடியும். உங்கள் கூந்தலுக்கு கத்திரிக்காய். கத்திரிக்காயில் உள்ள என்சைமன்கள் கூந்தலின் வேர்க்கால்களை வலிமையாக்கி கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பிசுபிசுப்பு தன்மை அதிகம் உள்ள கூந்தலுக்கு கத்திரிக்காய் நல்ல தீர்வை தருகிறது. கத்திரிக்காயை நறுக்கி உங்கள் உச்சந்தலையில் தடவி மென்மையாக மசாஜ் செய்யவும். பின் வழக்கம் போல தலையை அலசி கொள்ளுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.